நாணிகளின் பெருமைகளை பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்தரமெங்க அறிவோம், ராமலிங்க சாமி சொல்வார், அந்தரமெங்க அறிவோம், அதனில் அடுக்கடுக்காய் அமைந்த உழவு அறிவோம், அங்கே உந்துரும் பல் பிண்ட நிலை அறிவோம், ஜீவன் உற்ற நிலை அறிவோம், மற்ற அனைத்து நாட்டும் எந்த நின திருவடியால் திருவடி அந்தோ அந்தோ எல்லலோவும் அறிந்துள்ளோம் என்று முந்தனந்த ஆனந்தம் வேதமெல்லாம் சொல்வார். ஆக இப்படியெல்லாம் அந்தரங்கத்தை இங்கேயே பார்ப்பார்கள். ஜோதி மட்டும் பார்ப்பதில்லை, எங்கே வேணாலும் அவர் பார்வை ஒரு கோடி மைலுக்கு போகும். அப்போ கீதங்கள் ஆட கிளரண்டம் ஏழும் ஆட, பூதங்கள் ஆட புவனம் முழுது ஆட, எல்லா பூதும் பஞ்சபூதங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்குனார். பூதங்கள் ஆட புவனம் முழுது ஆட, 244 புவனங்களும் ஆடினார். நாதம் கொண்டு ஆடிய நான் ஞானானந்த கூத்தேனர். யாருக்கு நாம் பார்ப்பது தில்லையில் பார்க்குறோம், அன்னைக்கு வச்சு அதே அடையாளத்துக்காக வச்சிருக்கிறான். இப்படி உள்ளே இருக்குது ஐயா, நீ புரிந்து கொள்ள வேணுங்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்க. அப்போ இது மாதிரி இயக்கம் நடந்துகிட்டு இருக்கும், அதை பெரியவர்கள் தான். இது ராமலிங்கசாமி சொல்லுவார், ஒரு பெருமை நண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியாதவற்றின் 1000 கோடி மாலண்டம் மரணம் உற்ற கோடா கோடியே திருகளறு பல கோடி ஈசநந்தம் சதா சிவாண்டம் என்னிருந்த திகழ்கந்தம் பற்றிய பெரும் சக்தி சத்திரம் சீரண்டம் என் புகழ்வேன். ஒரு ஒரு அண்டங்கள் அத்தனையும் அருள்வழியில் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியில் நடுநின்று நடனமிடும் அந்த இடம் நடனமிடும். ஊட செய்ய அவ்வெளியில் நடுநின்று நடனமிடும் ஒரு பெரும் அரசு என்று சொல்ற. அப்போ அந்த அந்த அரசு ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வளியில் நடுநின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசர். அங்கிருந்து அந்த அணுக்கள் ஒரே அண்டங்களாக அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ரகசியத்தை பேராய அண்டங்கள் பலவும் பிண்ட வேதங்கள் பற்பளவும் பிண்டாண்டத்தின் வாராய பலபொருளும் கடலும் மண்ணும் மலையளவும் கடல் அளவும் அணுவானும் உறாத வான்மீனும் அணுகுமட்டை உள்ளனவும் அணிந்திடலாம் போக உன்னை யாராலும் அளப்பரிதென்று அனந்த வேதம் அறிந்தலைக்கு அது தூரமாகும் தேவர். இப்பேற்பட்ட ஒன்றை யாராலும் அறிய முடியாது. பேராய அண்டங்கள் பலவும் பிண்டனர் எல்லாமே அறிஞ்சிக்கலாம், இது உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது. பேராய அண்டங்கள் பலவும் பிண்ட வேதங்கள் பற்பளவும் பிண்டாண்டத்தின் வாராய பலபொருளும் கடலும் மண்ணும் மலையளவும் கடல் அளவும் மணலுவானும் ஊராத வான்மீனும் அணுவும் மட்டை உள்ளனவும் ஆழ்ந்திடலாம் போக உன்னை யாராலும் அளப்பரியதுன்ற அனந்தை வேதம் அறிந்தலைக்கு அது தூரமாகுது. ரொம்ப தூரம் தான், தூராது தூரம் அடி தூரமும் இல்லை அடினார். அப்போ ரொம்ப கஷ்டம்தான், ஏய் இவ்வளோ விஷயத்தை எப்படி ஒன்று கவலைப்படாது. இப்போ நம்ம அன்னிகவாசனை கூப்பிட்றோம், அகத்தீசனை கூப்பிட்றோம், பெரியவங்களை கூப்பிட்றோம், பூஜை செய்கிறோம், இவ்வளோ விஷயத்தையும் எப்படியா தெரிஞ்சுக்கிறேன். நீ என்னே தெரிஞ்சுக்கிறது, அவர் அருள் செய்கிறாங்க, அவங்க அருள் செய்கிறாங்க, ஞானிகள் அருள் செய்வார். இந்த திருமந்திரத்திலே சொல்லுவார், மாணிக்குத்துள்ளே மரகத ஜோதியாய், மாணிக்குத்துள்ளே மரகத மாடமாய், ஆணிப்புண் மண்டில் ஆடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.